ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் சீசன் 8 தமிழோடைய நாமினேஷன் லிஸ்ட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சைட்லேருந்து ஒருத்தவங்க அந்த சைடு போகணும், அந்த சைடில் இருக்கவங்க இந்த சைடு வரணும், அதுக்கான டிஸ்கஷன்ஸ் தான் உள்ளே போயிட்டுருக்கு. அப்புறம் தீபக்கோட டாமினன்ஸ் வந்து உள்ளே வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் 3வது நாமினேஷன் வீக் வந்துருச்சு. ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா வீடு களைகட்டுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் இல்லை. ஸோ உள்ளே உட்காந்து எல்லாம் வந்து காலையில் என்ன சாப்பிட்ணும், எல்லாம் என்ன பண்ணணும்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். அதுவும் தீபக் வந்து நமக்கு அத்தியாவசிய தேவை என்ன, பூண்டு வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு வெங்காயம் அப்புறம் வந்து இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருங்க, பால் முட்டை கிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அது பேர் என்ன மேகி நூடுல்ஸு ப்ரெட்டு இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, அத்தியாவசியம் மொதல் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பிளானை போட்டு ஸ்கெட்சாக போட்டு தள்ளுறாப்புல தீபக் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீமில் பால் பாக்கெட் எடுத்துக்கலாம், தயிர் பாக்கெட் எடுத்துக்கலாம், மோர் பாக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. டேய் என்னடா நீங்கள் இவ்வளோ தடவை சொன்னால் திருத்தப்பட்டாய் இவ்வளோ தெரியுது, கேம் எப்படி ஆடணும், இந்த வாரம் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பேச்சு இல்லை அப்படிங்கிறது தான். சரி, பாய்ஸ் டீம்லேருந்து யார் போகிறா அப்படின்ற ஒரு டீட்டெயில் இருக்குது. ஸோ ஜெஃப்ரியை வந்து யோசிச்சிருக்காங்க. ஸோ ஜெஃப்ரி வந்து போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல், ஏன்னா பொண்ணுங்கிட்ட வந்து அசால்ட்டாக அப்படி பேசுகிற மாதிரி பேசி மேட்ரை கறக்கிறதுல அவன் வல்லவன் அப்படின்றதுனால மேபி பிளான் பண்ணியிருக்காங்க. பெண்கள் விஷயத்தில் அதே மாதிரி சிறுவண்டு நம்ம சர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அனுப்புறதுக்கு ஒரு பிளான்ஸ் வந்து இருக்காங்க. பட் ஆனால் தர்ஷிகாவும் ஒரு ஆசை இருக்குது, நான் போனாலும் போவேன், எனக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும், நீங்கள் எனக்கு சமாளிக்க முடியும்னா நான் போகிறேன்டி அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்ன காமெடி பண்ணுறீங்களா, சௌந்தர்யா அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு சுனிதாவை அனுப்பிச்சு முடியல. சௌந்தர்யாவை எதுக்குங்க அனுப்புகிறீங்க, என்ன பண்ணிவிடுவாவை, என்ன விளையாடுறீங்களா, அவள் வந்து ஃபன் பண்ணியா போகிறா அப்படின்ற மாதிரி டவுன் பண்ணி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் சச்சனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து கேர்ள்ஸ் டீம்லேருந்து பாய்ஸ் டீம் போனேன்னா என்ன அட்லீஸ்ட் நம்புவாங்கக்கா, நம்புங்க, நான் என்னோடய இண்டிஜுவல் ஆடணும் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், பட் உங்களுக்கு தேவையான மேட்ரு என்ன அதுதானே, உங்களுக்கு வேணும் நான் கறந்து தரேன், பால் மாதிரி அப்படியே வெள்ளையாக கறந்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க்கா அப்படின்ற மாதிரி சச்சனா அவங்களோட எது பேசியிருக்காங்க. ஸோ டிஸ்கஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது, யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ அதுவே பெரிய ஒரு பஞ்சாயத்தாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேனே, எவனாவது போங்கடா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. காலைல இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லை, எல்லாம் தூங்கு முடிஞ்சு தானே சுற்றிட்டு இருக்காங்க. பார்க்கும் பொழுது நப்பாயுது பிக் பாஸு 3வது வாரம் வந்துருச்சு, இன்னும் ஒரு ஃபயர் இல்லை, இன்னும் யார் சைடில் போகுது, எந்த ட்ராக்ல கேம் போகுது எதுவுமே தெரியலையே, வாட் அ பிட்டி அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக தோணுது. இது ஒரு பக்கமாக, அடுத்து தான் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். சரியா, நாமினேஷன் லிஸ்ட்டு இதில் பாய்ஸும் வந்து கேர்ள்ஸ் தான் நாமினேட் பண்ணுறானுங்க, கேர்ள்ஸும் வந்து பாய்ஸ் தான் நாமினேட் பண்ணுறானுங்க, மிக்ஸ்டு நாமினேஷன் சொல்லியாச்சு, இன்னமும் இவனுங்க திருந்தாமல் இவனுக்கு இப்படி தான் சேஃப்கே மாட்டிகிட்ருக்கானுங்க, எனக்கு புரியவே மாட்டேதுங்க. அதாவது கேர்ள்ஸ் பாய்ஸை நாமினேட் பண்ணுறது, பாய்ஸ் கேர்ள்ஸ் நாமினேட் பண்ணுறதுலாம் ரூல்ஸ் போயிடுச்சு. இப்போ ரெண்டு பேரையும் மிக்ஸ்டு பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டாங்க. ஆர்ஜி ஆனந்தி மட்டும்தான் தெளிவாக ஒரு கேம் ஆடுறாங்க, சௌந்தர்யா வந்து இன்னும் டீமோட அடாப்ட் ஆகலை. இன்னொரு சைடு பாய்ஸ், அதாவது நான் பாய்ஸு கேர்ள்ஸுன்னு சொல்ல விரும்பலைங்க, எனக்கு தெரிஞ்சு யார் நல்லா விளையாடல நல்லா விளாட்ல அப்படி தான் பார்க்கணுமே தவிர, மிக்ஸ்டு நாமினேஷன் கூட ப்ளஸ்ஸே அதானே. இந்த சைடு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் முதற்கொண்டு அனுஷிதா அப்படின்றாங்க, அந்த சைடு பெண்கள் எல்லாமே பெண்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபக்கு நம்ம முத்துக்குமரனு பவித்ராஜனி மேபி 2வது நாமினேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை பொறுத்து அது மாறும் அந்த கட்டம். ஏன்னா ஆம்பளைங்க அவ்வளோ டம்பாக இருக்காங்க இந்த சீசன் அப்படின்றதுனால எதை நாமினேட் பண்ணுவாங்க, யாரை நாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு பிளே, அந்த ஒரு கிராஸ் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்க போகிறாங்க ஆண்களுக்குள்ள பெண்களுக்குள்ள அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த சீசனில் எல்லா நாளுமே. அட வார வாரம் இவங்க வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த பிக் பாஸு எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல, தெலுங்குலேயும் மலையாளத்தில் ஹிந்திலேயும் ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறாங்க முத வாரமே. இவனுக்கு ஏன் பயப்படுறாங்க, பிக் பாஸுக்கு பயப்படுவானோ, ஐயோ ஓப்பன் நாமினேஷன் வச்சா பயமாக இருக்குது அப்படின்னு பயந்துட்டு உட்காந்துருக்கமா உட்காந்துருக்காங்க பிக் பாஸு. நான் என்ன சொல்கிறேன், இவங்க ரியலாக இல்லை ஃபேக்காக இருக்குன்னு வைக்க தெரியுதுல உங்களுக்கு மொதல் வாரமே, அது ஏன் வச்சிங்க, ஏன்னா இவங்க யாருமே இயல்பாக இல்லை, எல்லாம் வந்து ஃபேக்காக இருக்கானுங்க அப்படின்னு தெரியுதுல்ல, அப்போ அவங்கள உடைக்க வைக்கிறதுக்கு ஓப்பன் நாமினேஷன் வச்சு அடிக்க வச்சா தான் வேலைக்கு ஆகும். சும்மா உட்காந்துட்டு பிக் பாஸுக்கே அவங்க டஃப் கொடுக்குறாங்க, அவார்டு கொடுக்குறாங்க சொம்பு தூக்கின்ட்டு வாங்கிட்டு சிரிக்கிறாங்க, சொம்பு தூக்கி நான் தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸே புரியல. ஜாலியாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து மிங்கிள் ஆகி நம்ம வந்து ரியலாக எப்படி இருக்கும் அப்படின்றத தாண்டி இது வந்து ஒரு ஃபேக்காக இருந்துட்டு போயிடணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப குறியாக இருக்கானுங்க. அதை அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது வேதனையாக இருக்குது, என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. சரியா, சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்து நாமினேஷனில் யார் யாரெல்லாம் உள்ளே வரப்போகிறா, என்ன வந்து இருக்க போகுது,
இந்த வாரம் யார் வெளியேற போகிறா அப்படின்றது தான். சரியா? ஸோ கேப்டனை பொறுத்து முடிவு பண்ணோம். இந்த ப்ரொமோவில் ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் யாருங்கிறது தெரியல. ஸோ மேபி ரஞ்சித்தாக இருக்கலாம், தர்ஷிகா இருக்கலாம். தர்ஷிகா இரண்டாவது தடவையும் கேப்டனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் யார் உள்ளே வராங்க வெளியே வராங்க மேட்டர் கிடையாது. முக்கியமான நபர்கள் உள்ள நாமினேஷன்ஸ்குள்ளே இருப்பாங்க. ஸோ அன்ஷிதா இருக்காங்க. அன்ஷிதா வந்து இப்போ பயங்கர ஹேட் சம்பாதிச்சிருக்காங்க, அந்த மிகப்பெரிய ஃபைட்டு. ஸோ அது வந்து ஒரு ட்ராவல் இருந்துச்சு. அப்புறம் சச்சனா கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம சச்சனா இல்லைன்னு சொல்ல முடியாது. சச்சனா வில் பி நாமினேஷன். ஓகேங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதில் ஒரு தேடல் அது இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சச்சனா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேம் வந்து அப்போ தான் யோசிக்கிறாங்க சாட்டர்டே. ஐயோ, நம்ம கேமே ஹாலில் இந்த வாரம் ஹெல்ம் நாமினேஷனாக இருக்கும், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சச்சனாக்குன்னு இது விஜய் சேதுபதி வந்து மானே தேனே நல்லா பண்ணுவியா, அப்பா பேரை காப்பாற்றுவியா, அப்பா நல்லா விளையாடுவியாம்மா, ஆனால் கிளி கிளி ஒரு படத்தில் வந்து வடிவேல் இது நீ இந்த சீட் எடுத்து போறியா, அது நல்ல சீட்டா அப்படி இப்படின்னு கேட்பார் தம்பி ராமையா அப்படின்னு இருப்பார். ஏ சொல்கிறா போதும்டா, போட்டு தொட தொங்க பயலை அப்படின்பார். அந்த மாதிரி அவ்வளோ கேள்வி. ஏன்னா எல்லாத்தையும் தான் காப்பாற்றுனா, சச்சனா மட்டும் என்ன ஸ்பெஷல் கேர் உங்களுக்கு வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவன் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. அதேமாதிரி முத்துக்குமரன் உள்ளே இருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், சத்தியாங்க. ஏன்னா அவர் ஒன்றுமே இல்லை, நான் போனாட்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த வாட்டம் வருவாருன்ட்டு. ஸோ யாரும் ஒழுங்காக பண்ணலை. ஏன்னா இவன் வந்து ஒன்றும் தெரியல, முடிவு எடுக்கலன்ட்டாங்க. கேப்டனாக முடிவு எடுக்கல, இவன் தெரியவே இல்லைன்ட்டாங்க. இன்னொன்று அன்ஷிதா கண்டிப்பாக வருவாங்க, ஏன்னா பெரிய அந்த ஃபைட் எடுத்திருக்காங்க. பட் நான் சுனிதா எதிர்பார்த்தேன். பட் சுனிதா இருக்காங்களான்னு தெரியல. பாய்ஸ் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணாங்கன்னா சுனிதா உள்ளே இறக்கலாம். ஸோ சுனிதா, அன்ஷிதா, பவித்ரா, அன்ஷிதா, சரியா, ஜாக்லின். ஸோ இந்த மாதிரி அஞ்சு பேர் உள்ளே இறங்கினாதான் பாய்ஸ் வந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சத்யா தான் இந்த வட்டம் போயிடுவாங்க போல தெரியுது. மூணாவது எலிமினேஷனும் பாய்ஸாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஐயம் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே. இது ஒரு கேம் தானே, யாராக இருந்தாலும் சரி. பெண்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படி தான். ஏன்னா இந்த சீசனில் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா, பெண்களா ஆண்களானா, பெண்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஜாக்லின் இருக்குது, தர்ஷிகா இருக்காங்க, சௌந்தர்யா கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது லூஸ் மாதிரி பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலும் ஏதாவது பேச வேண்டிய இடத்த நறுக்குன்னு பேசிவிட்டு போயிருது. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் அன்ஷிதா கூட பேசுகிறாங்க, சுனிதாவும் ஷீ இஸ் டாக்கிங் சம்திங். சரியா? சச்சனா கூட ஏதோ கத்திட்டு கிடக்காங்க. ஏதோ ஒன்று பாய்ஸ் டீமில் அருண் பிரசாத் ஒருத்தன் என்ன பண்ணுறானே யாருக்குமே தெரில. ஜெஃப்ரி வந்து பாயிண்டாக பேசுகிறான், அவனுக்கு வந்தால் தான் பேசுகிறான் தவிர எல்லா இதுலேயும் உள்ள பூந்து அவனுடைய கண்டென்ட் வந்து அடிக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி நிறைய டெலிபரேட்டாக நிறையா தெரியுது நமக்கு பாய்ஸ் வீக் சைடு. தீபக் வந்து இப்போ தான் டாமினன்ஸ் ஆரம்பிக்கிறார், நான் பெரிய ஆங்கர்ரா வாடா என் பேச்சு கேளுங்கடா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் எடுத்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ இனிமேல் எப்படி இந்த கேமோட டைமென்ஷன் வந்து மாறப்போகுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். தீபக் இன்றைக்கி இந்த வட்டம் மறந்துடுவாங்க, பண்ண மாட்டாங்க எவனும். சரியா? முத்து வருவார், ரஞ்சித்து இந்த வட்டம் ஓவர்டேக் பண்ணிடுவாங்க, வரமாட்டாங்க. தர்ஷிகாவும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை தேய்ச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களாம் நாமினேட் பண்ணாதான் பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? ஸோ என்னுடைய கணத்தின்படி சத்யா பாய்ஸில், முத்துக்குமரன் பாய்ஸில், கேர்ள்ஸில் வந்து ஜாக்லின், அப்புறம் வந்து பவித்ரா ஜனனி, அன்ஷிதா, சரியா, சுனிதா, சௌந்தர்யா, அப்புறம் பாய்ஸில் இன்னும் ஒன்று நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அருணை வந்து தர்ஷா சொல்லிட்டு இருந்தாங்க, மேபி வரலாம். ஸோ தர்ஷா இந்த மட்டும் மறந்துட்டாங்க எல்லாருமே. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நாமினேஷனாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்து என்னென்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.